ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2021 ஆண்டு முடிவடைய இன்னும் ஒரு மாதமே இருக்குங்க. இப்ப இந்த வருஷத்துக்கான கடைசி மாதமான டிசம்பருக்கு வந்துட்டோம். இந்த நிலையில வரும் டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் ஒரு சில மாற்றங்கள் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஆதார் எண்ண பிஎஃப் கணக்குடன் இணைப்பதற்கான கால அவகாசம் வரும் 30 முடிவடைகிற நிலையில, அதுக்குள்ள ஆதார் எண்ணை இணைக்கலனா வருங்காலத்துல பிஎஃப் தொகையை எடுக்கிறதுல சிக்கல் ஏற்படும். அடுத்த தகவல் என்னன்னா, ஓய்வூதியம் பெறும் நபர்கள் ஆயுள் சான்றிதழ சமர்ப்பிக்க நவம்பர் 30 கால அவகாசம் முடிவடையுது. வீட்டில இருந்தே ஆயுள் சான்றிதழ சமர்ப்பிக்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஜீவன் பிரமாண் GOV.in வெப்சைட் மூலமாவோ தங்களோட வாழ்வு சான்றிதழ சமர்ப்பிக்கலான்னு அறிவித்துள்ளது. எனவே பென்ஷன்காரர்கள் இதை பயன்படுத்தி ஆயுள் சான்றிதழ சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா மாதந்தோறும் பென்ஷன் கிடைப்பதுல சிரமம் ஏற்படும். அடுத்த தகவல் என்னன்னா, தீப்பெட்டிகளோட விலை டிசம்பர் 1 இருந்து 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாயா உயர்த்தப்படுது. மூலப்பொருட்களோட விலை உயர்த்துவதால் தீப்பெட்டிகளோட விலையை உயர்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதா தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் 1 ரூபாய் தீப்பெட்டியில 36 குச்சிகள் உள்ளத விலை உயர்வுக்கு அப்புறமா 50 குச்சிகளா அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீப்பெட்டிகளின் விலை 14 அப்புறம் இப்போ உயர்த்தப்படுது. தீப்பெட்டிகளோட விலை உயர்வு டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்த தகவல் என்னன்னா, ஜியோவின் கட்டண உயர்வானது டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. இப்ப 21% வரையில கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜியோ போனுக்கான 28 75 ருபீஸ் பிளானோட கட்டணம் 91 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 399 ருபீஸ் பிளான் ஆனது 476 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 444 ருபீஸ் பிளான் ஆனது 533 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 599 ருபீஸ் பிளான் ஆனது 790 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே 2399 ருபீஸ் பிளான 2879 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட வேலிடிட்டி 365 டேஸ் ஆகும். டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால் சர்வீஸ் மற்றும் டெய்லி 100 ஃப்ரீ SMS கிடைக்கும். அடுத்த தகவல் என்னன்னா, இந்தியால 2021 தொடக்கத்தில இருந்தே சமையல் எரிவாயு சிலிண்டர்களோட விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இப்போ ஒரு சமையல் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய தாண்டி இருக்கு. இதனால சாமானிய மக்கள் மாதந்தோறும் சிலிண்டர் வாங்குறதுல பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. மேலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும் சிலிண்டர்களுக்கான மானிய தொகையோ வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுவதில்லை என்று புகார்கள் எழுந்து வருது. இந்த நிலையில ஒரு மாதத்துல 2 முறை சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்படுது. அதன்படி டிசம்பர் 1 வரவிருக்கும் நிலையில சிலிண்டர் விலை குறைக்கப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த பதிவுல நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.